பன்னிமேன். இந்த லெஜண்டோட ஆரிஜின் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்க ஆண்டுகள்ல இருந்தே ஆரம்பமாகுது. இதோட கதையின்னு எடுத்துக்கிட்டா கூட சின்ன சின்ன வேரியேஷன்ல பல கதைகள் சொல்லப்பட்டு வருது. அந்த கதைகள்ல ரொம்பவே காமனான ஒரு கதைய இப்போ பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பங்கள்ல அமெரிக்காவோட வெஸ்ட் விர்ஜினியா பகுதியில இருக்க ஃபேர்ஃபாக்ஸ் என்ற இடத்துல ஒரு மென்டல் அசைலம் நடந்து வந்திருக்கு. ஆனா அந்த அசைலம் அங்க இருக்க கூடாதுன்னு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமா அரசாங்கமும் அந்த அசைலம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்த பேஷன்ஸ வேற ஒரு இடத்துக்கு கொண்டு செல்ல முடிவு பண்ணிருக்காங்க. அப்போ அந்த பேஷன்ஸ ஒரு பஸ்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல பஸ் தடுமாறி ஆக்சிடென்ட் ஆயிருது. இதன் காரணமா அந்த பஸ்ல இருந்த பல நோயாளிகள் தப்பிச்சு போயிடுறாங்க. இருந்தாலும் ஒரு தீவிரமான தேடுதல் பின்னாடி டக்ளஸ் கிரிஃபான் என்ற ஒரே ஒரு நபரை தவிர மற்ற எல்லாரையுமே பிடிச்சிடறாங்க போலீசார். நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா கடந்துட்டே இருக்கு. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த டக்ளஸ் கிரிஃபான் என்ற நபரை மட்டும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இவரை பிடிக்க தேடுதல் நடந்து கொண்டிருந்த சமயத்துல அந்த கிராஷ் நடந்த இடத்தை சுற்றி இருக்க மரங்களோட கிளைகளையும் ஒரு குறிப்பிட்ட பிரிட்ஜ்லையும் கொல்லப்பட்டு பாதி சாப்பிட்ட நிலையில இருந்த முயல்கள் தலைகீழா கட்
கதையில குறிப்பிடப்படுது. இது தெரிய வந்த உடனே போலீஸ் டக்ளஸ் கிரிஃபனை ரொம்பவே தீவிரமா தேட ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க. அப்படி தேடும் போது ஒரு நாள் அந்த பகுதியில இருந்த ஒரு ரயில்வே டிராக் பக்கத்துல டக்ளஸ் போய்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு போலீஸ் அந்த நபரை துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த டிராக்கோட எதிர்பக்கத்துல இருந்து ஒரு ட்ரெயினும் வந்திருக்கு. அந்த ட்ரெயினை பார்த்த டக்ளஸ் அதை நோக்கி ஒரு பயமுறுத்தக்கூடிய சிரிப்போட ஓட ஆரம்பிச்சதாகவும், அப்படி ஓடிட்டு இருக்கும் போது கரெக்டா இப்போ பன்னிமன் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற இடத்துக்கு பக்கத்துல டக்ளஸ் ரயில மோதி இறந்து போனதாகவும், அதுல இருந்து அந்த டக்ளஸ் கிரிஃபினோட ஆன்மா அந்த பிரிட்ஜையே சுற்றி வர ஆரம்பிச்சதாகவும் ஒரு கதையை சொல்றாங்க. இன்னொரு பிரபலமான வேரியேஷன் படி டக்ளஸ் கிரிஃபான போலீஸ் எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியலன்னு, பல ஆண்டுகள் கழிச்சு அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல எங்கேயோ தான் இறந்து போயிட்டதாகவும் சொல்றாங்க. பன்னிமன் கதை பரவ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கும் மேல ஆகிட்டதால இந்த கதையை ஆரம்ப காலத்துல எப்படி பரவச்சுன்னு கூட சரியா தெரியல. இதுக்கு பின்னாடி 1905 ஹாலோவீனோட இரவு வேளையில சில சின்ன பசங்க இந்த பிரிட்ஜ் கிட்ட வந்ததா சொல்றாங்க. ஆனா அங்க வந்த யாருமே திரும்பி போகலையாம். மறுநாள் காலையில அவங்களோட உயிரற்ற சடலம் மட்டும்தான் அந்த பிரிட்ஜ்ல எப்படி இறந்து போன முயல்கள் தொங்க விடப்பட்டிருந்துச்சோ அதே மாதிரி தொங்கிட்டு இருந்ததாவும், அதுல இருந்து பகல் வேளைகள்ல கூட அந்த பிரிட்ஜ் பக்கத்துல போக பலரும் பயந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து வந்த ஆண்டுகளோட ஹாலோவீன் சமயங்கள்லயும் இந்த பிரிட்ஜ் கிட்ட பன்னிமேன தான் பார்த்ததா கூட பலர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பன்னிமன் பத்தின ரொம்பவே பிரபலமான இந்த கதை உண்மையான கூட தெரியாது. காரணம், இந்த பகுதியில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததற்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல, பலர் தேடியும். இருந்தாலும் இந்த கதை ரொம்பவே பிரபலமா அந்த பகுதியில பரவ ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 1970 நடந்த ஒரு நிகழ்வு பன்னிமனை மறுபடியும் பரபரப்பான ஒரு விஷயமா மாற்றியிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஏர்போர்ஸ்ல பணிபுரிந்து வந்த ராபர்ட் பென்னட்டும் அவரோட ஃபியான்சியும் பன்னிமன் பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பகுதியில அவங்களோட கார்ல இருக்கும்போது அவங்க எதிர்பாராத விதத்துல வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நபர் அவங்க கார் கிட்ட வந்து இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சதாவும், அப்போ கார்ல இருந்தவங்க எதிர்பாராத விதமா ஒரு கோடாரியை எடுத்து அவங்களோட கார் கண்ணாடியை அடிச்சுட்டு வேகமா அந்த நபர் ஓடியும் போயிருக்காரு. இதனால பயந்து போன கார்ல இருந்த ரெண்டு பேரும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் இது சம்பந்தமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எவ்வளவுதான் தேடியும் கார்ல இருந்தவங்களை பயமுறுத்திய அந்த நபரை மட்டும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாமையே போயிடுது. இந்த சம்பவத்துக்கு ஆதாரமா சொல்லப்படுற கோடாரி இன்னுமுமே பாதுகாக்கப்பட்டு வருதுங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இந்த நிகழ்வு நடந்த ஒரு 10 பின்னாடி அதே பகுதியில இருந்த வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு செக்யூரிட்டி கார்ட பன்னிமன் கோடாரியால தாக்க வந்ததாகவும் ஒரு செய்தி வெளியாச்சு. இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பின்னாடியும் பன்னிமன் பற்றின கதைகள் மறுபடியும் பெரிய அளவிலேயே பரவ ஆரம்பிச்சது. ஆனா இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் காரணமான அந்த நபரை எவ்வளவு தேடியும் போலீசாரால கண்டுபிடிக்க முடியல. பன்னிமன் பத்தின உண்மைகளை தேடின பலரும் சொல்ற பொதுவான விஷயம் என்னன்னா, 20 ஆரம்பத்துல நிகழ்ந்ததா சொல்லப்படுற சம்பவங்கள் எதுவுமே உண்மையில நடந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இத வச்சு பார்க்கும்போது அது ஒரு கற்பனை கதையா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 1970 நடந்த இரண்டு நிகழ்வுகளுமே உண்மையில நடந்தவைதான். இருந்தாலும் இதுக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியான விளக்கத்தையும் அவங்க கொடுக்கறாங்க. அப்படி என்ன விளக்கம்னு பாக்கும்போது, ஏற்கனவே அங்க பரவி வந்த பன்னிமன் லெஜண்ட சரியா பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் அங்க இருந்தவங்களை பயமுறுத்துவதற்காக செஞ்ச ஒரு வேலைதான் இதுன்னு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கத்தை கொடுக்கறாங்க. மொத்தத்துல இந்த பன்னிமன் உண்மையோ இல்லையோ இன்டர்நெட்